நம்ம விஎல்பி டிப்ஸ் சேனலில் சுலபமான முறையில் மாடி தோட்டம் அமைத்தல், மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான உரங்களை தயாரிப்பது எப்படி, அது மட்டும் இல்லைங்க குறைந்த செலவில் இயற்கை உரங்கள் தயாரிப்பது எப்படி போன்ற வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? மாடித்தோட்டத்தில் விதவிதமான டேபிள் ரோஸ் எப்படி ஈஸியாக வளர்க்கலாங்கிறத பார்க்கலாங்களா? இந்த 5 டிப்ஸை யூஸ் பண்ணி ஈஸியான முறையில் நீங்களும் உங்கள் மாடித்தோட்டத்தில் அழகழகான டேபிள் ரோஸை நீங்களும் வளர்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்துக்கலாங்களா? டேபிள் ரோஸை நம்ம கட்டிங்லேருந்து வளர்த்திக்கலாங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த சைஸ் கட்டிங் இருந்தால் கூட போதுங்க. இந்த டேபிள் ரோஸ் பார்த்துட்டிங்கன்னா க்ரோ பேக்கில் தான் வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாதுங்க. நான் ஹேங்கிங் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹேங்கிங் மெட்டீரியல் எல்லா ஷாப்லையுமே இப்போ அவைலபிலிட்டியாக இருக்குதுங்க. வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை கூட நாம் இந்த செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 2, டேபிள் ரோஸுக்கு தேவையான மண் கலவை என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கோகோ பிட்டுமே தோட்ட மண் இருந்தால் போதுங்க. கோகோ பிட் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, நம்ம தேங்காய் மஜ்ஜி இருந்ததுன்னா கூட போதுங்க. அதை கீழே பேஸில் போட்டுட்டு மண் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது கூட ஒரு நல்ல டிப்பு தாங்க. டேபிள் ரோஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க, லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாவே போதுங்க. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3, டேபிள் ரோஸோட சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, நம்ம பூ பெருசாகணும்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? வீட்டில் டேட் பாரான மெடிசன்ஸ் நிறையா இருக்குங்க, அதை நம்ம வந்து இதை ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க, அதாவது மெடிசன் நல்லா பொடி பண்ணி தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணலாங்க. இதை 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்கலாம். டேபிள் ரோஸுக்கு நம்ம ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தயாரிக்கலாங்க, 0 காஸ்ட்டில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா டெய்லி நம்ம கண்டிப்பாக வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிப்போம், அதோடய தோலை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அடுத்த நாள் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாங்க. இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க, அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடச்சிருங்க. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4, டேபிள் ரோஸில் வரக்கூடிய ஒரே பிரச்சனைன்னு பார்த்துட்டிங்கன்னா மாவு பூச்சி தொந்தரவு மட்டும்தாங்க வருங்க. அதுக்கு என்ன ரெமடியை நம்ம யூஸ் பண்ணலான்னா சாம்பல் யூஸ் பண்ணலாங்க. இந்த சாம்பல் பார்த்துட்டிங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருங்க, டவுன் ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமம்தான். நீங்கள் வந்து தொட்டாங்குச்சியை எரித்து அந்த சாம்பலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கார்டனிங்கில் வேஸ்ட் இலையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா எரித்து, ஆனால் உடனே போட்டுறாதீங்க, 1 வீக் ஆனதுக்கப்புறம் போடுங்க. ஏன்னா அந்த ஹீட் இருந்ததுன்னா செடி வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 5ங்க, இப்போது பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பழைய பூவை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பழைப்பூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் புதுப்பூ நிறையா கிடைக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க, கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூ அதிகமாக பிடிக்குங்க. டேபிள் ரோஸில் புதுசு புதுசாக தளிர்கள் வரணும்னா நம்ம கண்டிப்பாக மாதம் ஒரு தடவையாவது குளோரினிங் பண்ணி விடணுங்க. ஸோ அப்போ தான் புதிய தளிர்கள் கிடைச்சிட்டே இருக்கும் நம்மளுக்கு. எங்கிட்ட ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் டேபிள் ரோஸ் இருக்குதுங்க, அந்த கட்டிங் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுற கமெண்ட்லேருந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை அனுப்புகிறேங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா, யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? டவுட் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.